சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆளு 55 ரூபாய் வாங்கிட்டு கையாவது விட்டா? இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே? நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. எங்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு, அத நான் உன் மேல ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்ன ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏறி விட்டதும் உன்னை ஒரு ரூபாய் தொட மாட்டான், தெரியுதா? காட்சியை பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத, இப்படியே நீ போ. உன் மேல எவனால் கை வச்சான், அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்கிய? என்ன சிரிக்கிற? கோவர்ல டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? போறவைடா அண்ணன், நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடு. ஐ, காப்பி இருக்க? என்ன காப்பி நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பாக்கலாம். அட, உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காய் பிடிக்கல, துப்பி இருப்பேன். அதுக்கு போய் நான் கோச்சுக்கலாம். என்ன இத போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாத்துக்கிட்டு இருக்கீங்க, நாலு போடுங்க, அப்பதான் சரிபிட்டு வரும். அடிங்கண்ண. சேச்சே, ஆரியா பைய தெரியாதனமா பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய், மண்டவோட பில்ல எவ்வளவுடா? 7 ரூபாய்டா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்க, உட்காருங்க வாங்க. என்ன சேர், நான் தான் தள்ளி விட்டேன். அடி அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே? அடிக்கலாமா தோணுதுல? எதுக்கு போவ? அடிக்கணு, நீ மந்திர தந்திரம்னு போவ. நமக்கு எதுக்கு இந்த வம்பு? மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்க மான எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா, நல்ல ஆம்பளையா இருந்தா எவ்வளவு கை வச்சு போறியா? என்ன முறைக்கிற? அடப்பு. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் பண்றீங்க, மிதிச்சிடுவேன். போன காலம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆள் தான்ச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயும், மரம் விட்டு மரம் தாவிருக்கேன். வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆள் அடிச்சு அடி இருக்க என் கர்ப்பமே கலங்கி போச்சியா? என்ன விடு ஆள், அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. அண்ணாத்தையா, ஏண்டா நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது சார்? நாங்க எல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க, ஏய் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அநேகமா 7 ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார், வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கோம், மாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான், ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம், தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா இங்க என்ன பாடம் எடுக்கிறமா இல்ல படம் எடுக்கிறமா? ஜாக்கிரத, தூப்பு வச்சு எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு? அது ஒண்ணு இல்லடா, எப்போ இவர் அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. அவதான் டை டைம் டெஸ்டாடா பெருமாள். எப்ப ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெண் என்டர் ஆகிறாளோ அப்பையில இருந்து பிரச்சனை தாண்டா. ஒரு பாயிண்ட் பெருமாளுக்கு தெரியாம போயிருச்சு. கொஞ்சம் புளியோதரை அவாய்ட் பண்ணி பாரு. நாளையில இருந்து பெருமாள் பிரியாணியில இறங்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்,
நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எவனாவது பிட்டுகிட்டு வச்சிருந்தீங்க தொலைச்சிருவேன் தொலைச்சு. ஜாக்கிரத. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. என்ன இது, நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு. ஏய் எங்கடா உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா? நட பிரின்சிபால் ரூமுக்கு நட சார். இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல இது சாதாரண முட்டை இல்ல சார், இத இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சனா உங்க மூஞ்சி ஆம்பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வரணுமா? வேண்டாம், தேவையே இல்ல. நீ ஏன் கண்ணா அனாவசியமா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சுவே. அப்ப நான் வரட்டுமா? இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்டு ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும், இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா. டேய் பீஸ். அப்பதான் உங்க சிஷ்யகிட்ட கொடுத்துட்டேன் சாமி. ஓ என்ன சொல்ல, அப்புறம் சொல்லிக்கலாம். அப்புறம்னா இப்ப அடுத்து வாரமா? அதுக்குள்ள நான் மறந்துடுவேன், அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா. டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர்கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? எனக்கு தெரியாதா? டேய் நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். நீ எல்லாம் எங்கிட்ட சிசியனா இருக்கிறது குடுத்து வச்சிருக்கணும்டா. கமாச்சி போலாம். ஓ புதுசா கல்யாணம் ஜோடிகளா? சரியான ஜோடிகள, நல்லா இருங்க. கொஞ்சம் விபூதி விடுங்க. இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா? பெரியவங்க கையால வேணா நல்லதானே. இந்தாங்க இத கொண்டு போங்க, காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க வரேன். நல்லா இருக்கு. ஆமா போலாம். சாமி ஒரு கரிச்செட்டி மண்டைய அழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் ரெண்டு கையை கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்களை மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்டி அவுத்து விட்டுருவோம். நீ என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை கை கட்ட அவுட்டு விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய் இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயை சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா வாய கட்டுவேன் மூக்க கட்டுவேன்னு அறிவிருக்கா உனக்கு? ரெண்டு கையும் கட்டி இருக்கு, எப்படி நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு 5 பஸ்ஸுக்கு. வையே பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற?